பல்வேறு துறைகளின் செயல்பாடு, திட்டங்களின் முன்னேற்றம். மத்திய அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆலோசனை. குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் நன்மைகள் குறித்து பொதுமக்களிடையே பிஜேபி சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று தொடங்குகிறது. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் குழந்தைகள் உயிரிழப்பு. குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா. அசாம் மாநில மேம்பாட்டிற்கும் மக்களின் நலன்களை பாதுகாக்கவும் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது. பிஜேபி செயல் தலைவர் ஜே பி நட்டா. பாகிஸ்தானின் நான்கானா குருத்வாராவில் தாக்குதல், பிஜேபி காங்கிரஸ் கட்சிகள் கண்டனம். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் நாளை கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. ஆளுநருக்கு பேரவைத் தலைவர் தனபால் நேரில் அழைப்பு. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை கட்டாயமாக்கும் சட்டத்திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல். லிபியா தலைநகர் திரிபோலியில் ராணுவ பயிற்சி நிலையம் மீது விமான தாக்குதல், 28 பேர் உயிரிழப்பு. ஐஎஸ் தீவிரவாதிகள் அமெரிக்கர்களை தாக்கினாலோ சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தாலோ ஈரானின் 52 இடங்களில் தாக்குதல் நடத்துவோம், அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் இர்ஃபான் பதான். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே முதலாவது 20 ஓவர் போட்டி குவஹாத்தியில் இன்று நடைபெறுகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டி தகுதிச் சுற்றில் சாக்ஷி மாலிக் பூஜா தண்டா தோல்வி.